இன்றைய முக்கிய செய்திகள். 234 மையப்படுத்தி 2026 தயாராகிறாரா நடிகர் விஜய்? நீலாங்கரையில் மாணவர்களை ஜூன் 17 சந்திக்கிறார். சென்னை 10ம் 12ம் வகுப்புகளில் தொகுதி வாரியாக முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களை ஜூன் 17ம் தேதி சென்னை நீலாங்கரையில் நடிகர் விஜய் சந்தித்து பாராட்டுகிறார். நடிகர்களாக இருந்து அரசியலுக்கு வருவோர் இந்தியா மட்டுமல்ல உலகளவிலும் இருக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் வரும்போது திரைத்துறை போன்ற ஜொலிக்கிறார்களா என்பதுதான் விஷயமே. எம்ஜிஆர், ஜெயலலிதா, என்டிஆர் என நிறைய உதாரணங்கள் உள்ளன. இவர்கள் திரைத்துறையைப் போல அரசியலிலும் பிரகாசமாக விளங்கினர். மாநில முதல்வர்களாக இருந்து மக்களுக்கு சேவையாற்றியுள்ளனர். அந்த வகையில் கமலஹாசனும் தற்போது அரசியலுக்கு வந்துள்ளார். அவரது கட்சி இன்னும் ஒருமுறை கூட எந்த தேர்தலையும் வெல்லாவிட்டாலும் கமலுக்கென ஒரு வாக்கு வங்கி இருப்பதை மறுக்க முடியாது. அதுபோல் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது. அவர் 2021 சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் களம் காண்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கொரோனா காரணமாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என அறிவித்துவிட்டார். இந்த நிலையில் விஜய் எப்போது அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. விஜய் கடந்த 2021 சட்டசபை தேர்தலுக்கு அரசியல் கட்சியை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் வரவில்லை. இந்த நிலையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அரசியல் கட்சி தொடங்கப் போகிறார் என்பதை உறுதிப்படுத்தும் சில சம்பவங்கள் நடந்து வருகின்றது. அந்த வகையில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் தனது குடியையும் பெயரையும் விஜய் மக்கள் மன்றத்தினர் பயன்படுத்தி கொள்ளலாம் என விஜய் தெரிவித்திருந்தார். இதனால் அந்த தேர்தல்களில் நிறைய பேர் வென்றனர். அவர்களை நேரில் அழைத்து விஜய் பாராட்டினார். இந்த நிலையில் கடந்த 14ம் தேதி அம்பேத்கர் பிறந்தநாளின் போது தொகுதி வாரியாக அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் என்று நலத்திட்ட உதவிகளை செய்ய வேண்டும் என விஜய் மக்கள் இயக்கத்தினருக்கு உத்தரவிட்டிருந்தார். இதை வைத்து விஜய் அம்பேத்கரை முன்னிறுத்தி அரசியலுக்கு வரப்பார்க்கிறார் என பேசப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உலக பட்டினி தினம் கொண்டாடப்பட்டது. அப்போது அன்றைய தினம் 234 தொகுதிகளுக்கு மதிய உணவு வழங்குமாறு தனது இயக்கத்தினருக்கு உத்தரவிட்டிருந்தனர். அதேபோல் அவர்களும் செய்திருந்தனர். அதேபோல் தமிழகத்தில் 10ம் மற்றும் 12ம் வகுப்பு தேர்வுகளில் முடிவுகள் கடந்த மாதம் வெளியானது. இதில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை பலரும் பாராட்டினர். அந்தந்த பள்ளி நிர்வாகம் அவர்களை அழைத்து பாராட்டியது. இதேபோல் 234 தொகுதிகளிலும் 10ம் 12ம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை விஜய் சந்திக்கிறார் என தகவல் வெளியாகினது. மேலும் இதே போல வீடியோஸை பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஏற வெள்ளை கனல்ட்டு அள்ள போட்டுக்கோங்க.